हेलो व्यूवर्स, वेलकम टू दर्शास वर्ल्ड। नाम इनकी और सूपरान हेर पैक पाकपर हेर पैक नहीं वो रेगुला यूस पड़े वरुद हेर वो सूपर सिल्किया शाइनिंग नया सीक्रेटान इनक्रीडियंट आड पड़े वीडियो स्किपन फुला पारें अद्को चेनल नहीं फर्स्ट टाइम पाक अब मरकाम सब्सक्राइब पाको लाइक पड़ूंग शेर पड़ूंग पकड़ बेल बटने क्लिक पड़े आल को अब वीडियोसो नोटिफिकेशन इमीडियटा वो वांग एपी पड़लान पाकल வாங்க இந்த பேக் வந்து எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து தேங்காவை அதிகமாக்கிக்கலாம் இல்லை கம்மியாக்கிக்கலாம். இதோட தேங்காய் பாலை எடுத்து தான் நம்ம வந்து இந்த பேக் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து குளிர்காலம் மழைக்காலமாக இருக்கிறதுனால எப்போவுமே கொஞ்சம் பேக்கை வந்து லிக்யூடாகவே யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நேச்சுரலாக நம்ம ஹேர் வந்து கண்டிஷ்னிங் பண்ணும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது. நம்ம மேல் வந்து சில பேருக்கு வந்து மேல் முடி அதிகமாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா வர 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 ஒல்லியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காவை ரெண்டு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லா கடையிலும் கிடைக்கும், காய்கறி கடையில் எல்லா கடையிலும் கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சொல்லவே தேவையில்லை, நெல்லிக்காயில் நம்ம முடிய வளர்ச்சியை தூண்டுறதுக்கான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஹேரை வந்து அடர்த்தியாக கருங்கருன்னு வளர வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெல்லிக்காயை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து கருங்கருங்கருன்னு இருக்கும். அதோட இளநரை வந்து நெல்லிக்காய் நல்லாவே தடுக்கும். நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடித்தா கூட உங்களோட முடி ரொம்பவே நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த நெல்லிக்காய். நெல்லிக்காயில் அவ்வளோ பலன் இருக்குது, நீங்கள் முழு நெல்லிக்காய் தான் எடுத்துக்கணும். இந்த முழு நெல்லிக்காயை நான் வந்து ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் எடுத்து அரைச்சி தான் நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிப் சொல்கிறேன். நெல்லிக்காயை அரைச்சிட்டு அதோடய ஜூஸ் எடுத்துகிட்டு அதோடய சக்கையை தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் தேங்காய் எண்ணெய்க்குள்ளே ஊற வச்சு நீங்கள் அந்த எண்ணெயை நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி ரொம்பவே நல்லா வளரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ, என்னோடய ஹேர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால் நான் வந்து அவ்வளோ தேங்காய் எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஹேரோட அளவை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நெல்லிக்காயை ஸ்கிப் பண்ணவே கூடாது, ரொம்பவே எஃபெக்டிவானது ஹேருக்கு. நான் இப்போ வந்து அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் தேங்காயும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். நீங்கள் இந்த பேஸ்டோட அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ண பிடிக்கல, ஏன்னா குளிச்சிட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக தலைஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு கிளம்புறோம், டக்குன்னு சீக்கிரம் கிளம்பணும் குளிச்சுட்டு அப்படின்றவங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதாவது தேங்காய் பாலும் நெல்லிக்காயும் முதல் பால் எடுத்து நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணணும். நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த தேங்காய் பாலும் நெல்லிக்காய் ஜூஸும் கிடச்சிருக்கு. நம்ம இந்த குளிர்காலத்தில் எப்போவுமே கொஞ்சம் லிக்யூடாக நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது, அதனால தான் நான் கொஞ்சம் லிக்யூடாக எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் எப்படி எடுத்தேன் அப்படின்னா லைட்டாக ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ண போகிறேன். விட்டமின் இ கேப்சியூல் வந்து நம்ம கால்ஃபர் நல்லாவே சூப்பராக வச்சுக்கும். நம்மளோட வேர்கால் முடியோட வேர்கால்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த விட்டமின் இ கேப்சியூலில் அதிகமாக இருக்குது. நான் வந்து இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ரெண்டு விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முடி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லதுங்க. இந்த பேக்கை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸி ஹேர், அப்புறம் வந்து ஒரு மாதிரி வறட்சி
பளிச்சியான முடி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிஷ்னரே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு நார்மலான மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் வந்து கண்டிஷ்னர் போட்டோ ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதே மாதிரி முடி கொட்டுறது இமீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது தான் இந்த ஒரு ஹேர் பேக். இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து நல்ல நீளமாக வளரும். அதே மாதிரி ஒரே வாரத்தில் இந்த முடி கொட்டுறத வந்து நீங்கள் சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். இதை எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்பவே முடிக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். எப்படி அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹேரை சிக்கு எடுத்துகிட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கேல்ஃபில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிக்கோங்க முடியை. முடியை டிவைட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதோட இந்த வாட்டரை எடுத்து நல்லா தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நுனி முடி வரைக்கும் அப்படியே அந்த முடியை பார்ட் பார்ட்டாக எடுத்து கேல்ஃபில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான எஃபெக்ட் இருக்குங்க. ஆக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வச்சுட்டு, ஏன்னா இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 20 மினிட்ஸே போதுமானது. 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவானது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தர்ஷாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.